வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இங்கே வெள்ளி சனி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே தானே, அதனால் இன்றைக்கி அதிகம் டியூட்டிலாம் இருக்காது. அதே மாதிரி எங்கள் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா துபாய் போயிட்டாருங்க. இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயமா இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில போங்க. நல்ல விஷயம் என்னென்னா, வர ஞாயிற்றுக்கிழமை அக்கா பொண்ணு கல்யாணங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய் மாமா சாப்பாடு வைக்க போடுற அந்த ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு. நான் தான் தாய் மாமா, இருக்கிற ஒரே தாய் மாமா நான் தான். அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சிங்க. அதுலேயும் ஒரு பெரிய குடும்பம் என்னென்னா, இந்த மாதம் சம்பளம் தரலைங்க ஓனர். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பொழுதுமே கொடுத்துருவார் டைமுக்கு. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. போன வாரம் நீ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புதன்கிழமை கல்யாணம் நடந்துச்சு அவங்க பொண்ணுக்கு, 4ஆம் தேதி. அதனால் எல்லாம் அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டாங்கனாட்டிருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் டிலே ஆகும் சதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் ஏர்போர்ட்டில் விடும்போது கேட்டேன், இது மாதிரி மேரேஜ் இருக்குது, அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது கொடுன்னேன். இல்லை, என்கிட்ட சுத்தமாக இப்போ அமௌண்ட் இல்லை, நீ வேறு எங்கேயாவது ரெடி பண்ணிக்கோ, என்கிட்டலாம் கையில் காசுலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் பாட்டில் ஃப்ளைட் ஏறி துபாய் போயிட்டார். வீட்டில் இப்போ எல்லாம் ஃபோன் பண்ணி பேசணும்னா எல்லாம் அழுகுறாங்க. என்னடா தாய் மாமா நீ வராமல் கல்யாணம் நடக்குது, அக்கா பொண்ணு கல்யாணம் நடக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கே சங்கடம் தாங்க, போக முடியல, என்ன பண்ணுறது, நம்மளோட கஷ்டம் அப்படி இருந்தாலும் எனக்கும் ஒரு வருத்தம் இருந்துச்சு, நம்ம போயிருக்கலாமே, நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஏன்னா அக்காவுக்கு ஒரே பொண்ணு, அந்த பிள்ளையும் ரொம்ப பாசமாக இருக்கும், போயிருந்துருக்கலான்னு ஒரு இது இருந்தாலும் அக்கா பொண்ணு கல்யாணம் அவளுக்கு மிக சிறப்பாக அமையணும், நல்லபடியாக இருக்கணும், அதை ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நான் இல்லாட்டியும் கல்யாணம் அங்கே சிறப்பாக நடக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியலைங்க, ஃபுல்லாக டியூட்டி இப்படி இப்படின்னு போயிட்டே தான் இருக்குது. நம்மளும் வீடியோ கண்டினியூவாக போடணும்னு நினைப்போம், அது போட முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக தாங்க இருக்கும். ஓனர் வேறு துபாய் போயிட்டார்ல, 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வண்டிகளெலாம் நினச்சேன், வண்டியெல்லாம் கழுவில் விட்டாச்சு, வெறும் வாசல் மட்டும் படியை மட்டும் கழுவி விட்டு வந்துட்டேன். ஏன்னா மண்ணாக இருந்தது, அதை மட்டும் கழுவி விட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃபோன் பேசிக்கிட்டு தான் இங்கேருந்து ஃபோனில் தான் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாட வேண்டியது இருக்குது, அதனால் அது அப்படியே போயிட்டுருக்கு. காலிலேருந்து வைஃபையும் தூக்கி கொண்டாந்து வச்சாச்சு, ரூமில் டவர் கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும், அதனால் வைஃபை கொண்டாந்து இங்கே வச்சுட்டோம் ஜெர்னலிட்ட திவானியில். அதை வச்சுட்டு இப்போ உட்காந்துருக்கோம். நான்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், சரி சம்பளத்தோடு ஒரு எச்சா கூட கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்டு இது பண்ணலான்னு பார்த்தேன், ரெண்டுமே கிடைக்கல, அதுதான் பெரிய வருத்தம். பார்ப்போம். அவன் சொல்கிறான் ஒரு மாதம், ஓனர் சொல்கிறாரு ஒரு மாதம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் எல்லாம் அவங்க சமாளிக்க முடியுமா? நம்மளே ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே இதாக தான் இருக்குது. அதே மாதிரி புது டிரைவரும் பாவம், அவர் வந்து இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு, சம்பளம் கேட்டோன்னே அடுத்த மாதம் கன்ஃபார்ம் வச்சு 20ஆம் தேதி ஓனர் அம்மாவுக்கு சம்பளம் வந்தோன்னா அவருக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓனர் கண்ட்ரோலு, இவர் வந்து ஓனர் அம்மாவுக்கு தான் எடுத்திருக்காங்க, அதனால் 20ஆம் தேதி வரட்டும், ஓனர் அம்மாட்ட வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டு இருக்கு. நானும் அதான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏர்போர்ட்டு போகும்போது காரில் சொல்லிக்கிட்டே போகிறேன், அந்த மந்திரம் ஓதுவாங்களே அந்த மாதிரி. என்ன சொல்கிறேன்னா, டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்களாம் கஷ்டம்தான் இங்கே வந்திருக்கோம், இப்போ நீ ஒரு டைம் குறித்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற, இப்போ 10ஆம் தேதினா அந்த 10ஆம் தேதி டேட்டை சொல்லி எங்களுக்கு சம்பளம் கொடுக்குற, 5ஆம் தேதினா 5ஆம் தேதி டேட்டை சொல்லி சம்பளம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த டேட்டுக்கு நாங்கள் ஊரில் சொல்லி வச்சுருப்போம் எல்லாத்தையும், இது மாதிரி 5ஆம் தேதி 10ஆம் தேதி சம்பளம் வரும், அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறோம், அப்போ நாங்கள் வாடகை தரோம், அப்போ வந்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த 10ஆம் தேதி ரவுண்டுகளே நம்ம சொல்லி வச்சுருப்போம்டா, நீ பொசுக்குன்னு இப்போ இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம்டா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த டிரைவர் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, அவங்களும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி சம்பளம்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், அவங்க வீட்லேயும் கஷ்டங்கள் இருக்கும். எல்லாருமே அங்கே கஷ்டப்படுறனால தானே இங்கே வேலைக்கே வரோம், அங்கே நாங்கள் நல்லா இருந்தோம்னா நாங்கள் எதுக்கு எங்கள் சொந்த நாட்டு விட்டு இங்கே வேலைக்கு வரோம் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்கெலாம் ஆமாம் ஆமாம் புரியுது, என்னென்னு தெரியல, இந்த மாதம் கொஞ்சம் இதாகிடுச்சு பிரச்சனை, என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன்னா அதான் கொஞ்சம் இதாகிடுச்சு, உன் சூழ்நிலையும் புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அந்த பாயிண்ட்டை சொல்லு, 21-22 ஓனர் நமக்கு சம்பளம் போட்டோன்னா அந்த பையனுக்கு நான் தந்துடுறேன், உனக்கு நான் இடையில எதாவது பார்த்து தரேன், அப்படி இல்லைன்னா அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்கிறாரே தவிர, இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, மனுஷன் நல்ல மனுஷன் ஓனர், நம்ம அப்படி அனுசரித்து தான் போக வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். நான் அதுதான் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறனால தான் பாரு, என் பையன் கூட என்னை பார்க்கணும்னு சொன்னால் நான் அதை கூட பார்க்க முடியாமல் தான் ஊருக்கு போகாமல் இங்கே உட்காந்துருக்கேன், நான் குறிப்பிட்ட கடனை அடைச்சிட்டு தான் ஊருக்கு போயிட்டு வரணும்டா, அது வரைக்கும் என்னால் போக முடியாது அப்படின்னு. புரியுது புரியுது, நம்ம 2 வருஷம் ஆயிடுச்சு, நீ ஊருக்கு போகல, வர பையன்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படும்ல. இது இப்போ என் ஓனர்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வச்சிங்களேன், நம்ம எது பேசினாலும் நம்ம கூட இதாக பேசுவோம், ஒரு பாசிட்டிவாக பேசிகிட்டே இருப்போம்,
எந்த பிரச்சனை பார்த்துக்கலாம், வீடு பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனைங்க. ஒரு பாசிட்டிவாக பேசிட்டே இருப்பார் எங்கள் ஓனர், அதான் எங்கள் ஓனர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி நம்ம நம்ம ஊரில் எப்படி ஒரு ஓனர்கிட்ட உட்காந்து பேசுகிறோமோ, இப்போ நம்ம நார்மலாக வந்து தமிழில் பேசும்போது இப்படி என்னென்னா பிரச்சனை இருக்குன்னா ஏன்னா அப்படின்னா சிவரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு நம்ம ஓனர் சொல்கிற மாதிரி தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரபியில் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச அரபியில் வந்து எங்கள் ஓனருக்கு புரிகிற மாதிரி நான் பேசிடுவேன். பேசிட்டு என்ன ஆகுனா அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே நார்மலாக நம்மளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு மற்ற ஓனர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேலை சொல்கிறதோட சரி வேறு எதாவது பேசுகிறோம்னா கண்டுக்கவே மாட்டாங்க, போயிடுவாங்க சரிங்களா. வேலை இதை செய் அதை செய் அப்படின்னா அந்த கராராக இருப்பாங்க எல்லாருமே. நம்ம நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் அந்த கராரெலாம் கிடையாது. அவருக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் அதே மாதிரி இடையில எங்கேயாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஓனரை நான் ட்ராவல் பண்ணோம்னா வச்சிங்களேன் அவரே கேட்பார், பையன் எப்படி இருக்கான், வீட்டில் எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காரு, இப்போ எப்படி உன் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு, என்ன நிலமையில் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம சொல்கிறோமோ இல்லையா அவர் டீட்டெயிலாக கேட்டுகிட்டே இருப்பார். நான் அது மாதிரி சொல்லுவேன், பண்ணலாம், வெயிட் பண்ணு, இது பண்ணலாம் அப்படி அப்படியே நார்மலாக ஒரு பாசிட்டிவாக பேசிட்டே இருப்பார்னு வைங்களேன். அதே மாதிரி தான் நேற்று ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோம் ஏர்போர்ட்டில் வர வரைக்கும். நான் போயிட்டு திங்கக்கிழமை தான் வருவேன் சதீஷு, வந்து பார்த்துக்கலான்னு அது வரைக்கும் வீட்டை பார்த்துக்க, அகமதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாருங்க. அகமதுனோட தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நேற்று ஒரு ஃபன்னான விஷயம் நடந்ததுங்க. நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி என்ன பண்ணிட்டாவில் ரோட்டில் கொய்த்தி ஒருத்தன் கார் ஓட்டிட்டு போனானா, அவனை வந்து பைத்தியமா அப்படின்னு கையை காமிச்சு இப்படி பைத்தியமானு கேட்டு விட்டாவில்ல. அவன் எங்களை அவன் பார்த்துட்டானாட்டுருக்காத, அவன் என்ன பண்ணிட்டான் எங்கள் கார் பின்னாடி துரத்திட்டே வரான். இவன் இருந்துட்டு வண்டியை வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டுக்கிறான். டே நான் வேகமாக ஓட்டினோம்னா வச்சிங்களேன் அவன் கோவப்பட்டு நம்ம வண்டியில் வந்து இடிச்சிருவானுங்க. அவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது, இப்போ நம்மளுக்கு தான் பிரச்சனை. அந்த இவங்க இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியான மூளை உள்ளவங்க. நம்ம வேகமாக ஓட்டுறேன்னு நினச்சிட்டவனா நினச்சிக்குவான், என்ன என்கிட்டே போட்டிக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அது நான் டிரைவர் வந்து ஹிந்தின்னு அவனுக்கு பார்த்துட்டான் அப்படிங்கிறப்ப நம்ம போய் வேகமாக ஓட்ட முடியுமா? அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம மெதுவாக தான் போயிட்டு இருந்தேன். நம்மால் சின்னவர் வந்துட்டு வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டு அவன் பின்னாடியே வரான், வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டுறானா, வேகமாலாம் ஓட்ட முடியாது, இவ்வளோ தான் ஓட்ட முடியும். அவர் குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்டினானா நிப்பாட்டி பேசு, நீ எதுக்கு ரோட்டில் போகிறவங்கள்ட்ட வந்து உம்பழுக்கிறேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ரோட்டில் போகிறவங்கள்ட்ட உம்பழுக்காத, நீ பயப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ உம்பழுக்காதுன்னா அப்படி நடுங்கிறாப்புல. ஏன்னா நம்ம சின்னவர் வந்து கொஞ்சம் பயந்த சோகம்னு வைங்க, ஆனால் ரோட்டில் வந்து கத்துற மாதிரி சீன்லாம் போடுவார், ஆனால் பயந்த சோகம் பயங்கரமான. அப்புறம் கரெக்டாக நான் என்ன பண்ணால் கொஞ்சம் வலட்டி ஓட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு பின்னாடி இருக்கேன், சரி அவங்க இது வண்டி கிண்டி அடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், ஓரமாக நிப்பாட்டி பார்க்கிங் லைட்டை போட்டு வரமாக நிப்பாட்டிட்டேன். அவன் வந்து வண்டியை எனக்கு முன்னாடி வந்து சைடில் வந்து நிப்பாட்டிட்டு ஜன்னலை இறக்கி பேசினான். கடைசியில் பார்த்தா சின்னவராக அவனுக்கு தெரிய மாட்டேரு, நீ என்ன சொன்ன, உன்னை எனக்கு தெரியாதா, என்ன உனக்கு தெரியாதா, நீ எதுக்கு இப்போ வந்து என்னை பைத்தியம்னு சொன்ன அப்படி இப்படின்னு அவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். இல்லை இல்லை மன்னிச்சிக்க மன்னிச்சிக்க தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி நம்ம சின்னவர் சொன்னார். நான் சொன்னேன் சின்ன பையங்க தெரியாமல் சொல்லியிருப்பான் விட்டுருங்க அப்படின்னா, சரி சரி இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். சின்னவருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாம், அவன் தெரிஞ்சவன் தான், ஆனால் இவருக்கு தெரியாத இருக்கு. இதே மாதிரி தான் ரெண்டு மூணு டைம் இப்படி தான் உம்பழுக்கிறது, ஆறு நடிக்கிறது, யாரையா ரோட்டில் போனால் உம்பழுக்கிறது, குண்டா போனால் சிரிக்கிறது, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணாத, திருப்பி வந்து அடிச்சு விடுவானுங்க, சொன்னால் கேளுன்னா கேட்குறதே கிடையாது. தலைவன் அந்த விளையாட்டை சித்து விளையாட்டை காமிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. நேற்றுலேருந்து கொஞ்சம் அமைதியாகிட்டார், அவன் வந்து துரத்திட்டு வந்து மிரட்டிட்டு போனான்ல, அதுலேருந்து தலைவர் கொஞ்சம் அமைதியாகிட்டார். அது சும்மா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருவார். இதே தான் ஒரு பொழப்பு. அன்றைக்கி ஒரு டைம் அப்படி தான், நாலு பசங்க சின்ன பசங்க, அதுவும் இவரோட ஏஜ் சின்ன பையலுங்க, அவனுங்க சுற்று போட்டானுங்க வண்டியை. அதில் சமாளிக்கிறதுக்குலாம் படாது பாடுபட்டாச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா வண்டியை ஒரு உள்ளே உட்காந்துட்டு வெளியே இங்கே லாக் பண்ணிட்டேன், இறங்கி ரிமோட் எடுத்து லாக் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க அப்படி இப்படின்னு ஒரு விதமாக சொல்லி நம்ம எப்படி மழுப்புவோம் அந்த மாதிரி சொல்லி அந்த சின்ன பையனை கன்வின்ஸ் பண்ணி நான் அனுப்புனேங்க. ஐயோயோ இவர் பண்ணுற வேலை இருக்குது, இது மாதிரி ரெண்டு மூணு டைம் இது மாதிரி பண்ணி விட்டார். ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டுருக்காரு சின்னவர். இப்போ நம்மளுக்கெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது, அவங்களுக்குலாம் அடிச்சுக்குவானுங்க பிடிச்சிக்குவானுங்க. இப்போ நம்ம வந்து கூட இருக்கோம், நம்ம தான் கொஞ்சம் சமாளித்து அனுப்பிவிடணும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் அமைதியாக போய் நேற்று இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டார். இப்போ தலைவர் ரெண்டு நாளாக அமைதியாக இருக்கிறாரு, பார்ப்போம். இன்றைக்கி நேற்று காலையில் ஆரம்பிச்சது, நேற்றுலேருந்து இப்போ இன்றைக்கி மதியானம் வரைக்கும் ஒன்றும் சலசலப்பு இல்லை, தலைவர் அமைதியாக தான் இருக்கார். சரி நண்பர்களே, பார்ப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.